சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் இரண்டாவது நாளாக நடைபெற்று வந்த செவிலியர்கள் போராட்டம் அமைச்சரின் பேச்சை கேட்டு வாபஸ் பெறுவதாக ஒரு பிரிவினர் அறிவித்தாலும் மற்றொரு பிரிவினர் போராட்டத்தை தொடர்ந்து வருவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் 3000 மேற்பட்ட செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கினர். சுகாதாரத்துறை சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட 11,000 செவிலியர்கள் இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் நேற்று இரண்டாவது நாளாக தொடர் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களுடன் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், செவிலியர்களின் 90% கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளன. அவர்களை பணி நிரந்தரம் செய்ய கால அவகாசம் தேவைப்படும் என்று தெரிவித்தார். கால அவகாசம் வேணும், அதை எவ்வளவு விரைவுபடுத்த முடியுமோ, அரசினுடைய சார்பில் நிச்சயமா எவ்வளவு விரைவுபடுத்த முடியுமோ அவ்வளவு விரைவு நாங்கள் படுத்துவோம். வில் டேக் கேர் ஆஃப் யூ என்ற கருத்துக்களை எல்லாம் அவர்கிட்ட அவங்கள்ட்ட நாங்கள் ரொம்ப அன்பா ரொம்ப டீட்டெயிலா 3 மணி நேரத்திற்கு மேலதாக எடுத்து சொல்லுகிறோம். அவங்களும் அந்த கருத்தை உணர்றாங்க, நம்ம சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை உணர்றாங்க. செவிலியர்கள் மீது அரசு மிகுந்த அக்கறையோடு இருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் அதைவிட கூடுதலான அக்கறை நிச்சயமா வந்து நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை என்பது சேவைத்துறை, ஒரு அத்தியாவசியமான துறை. நோயாளிகளுடைய நலன் என்பது மிக மிக முக்கியம், பொதுமக்களுடைய நலன் என்பது மிக மிக முக்கியம். ஸோ எந்த விதத்திலும் ஒரு நாளைக்கு வலியும் வேதனையோடு வரக்கூடிய ஒரு நோயாளிக்கு நாளைக்கு மருத்துவமனையில் ஒரு செவிலியர் இல்லாதனால எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதுலையும் அரசு மிகுந்த அக்கறையாக இருக்குது. அந்த வகையில் தான் வந்து இந்த நம்ம நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அது உடனே நம்ம இவங்க இந்த சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக எடுத்துக்கின்ற பொழுது அது உடனே விட்ரா செஞ்சிருவோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்நிலையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக ஒரு பிரிவு செவிலியர்கள் அறிவித்தனர். ஆனால் அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக எழுதிக் கொடுக்கும் வரை உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என்று டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள செவிலியர்கள் தெரிவித்தனர். இதனால் விடிய விடிய போராட்டம் தொடர்ந்ததால் அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தடுப்பெல்லாம் வச்சிருந்தாங்க, இப்ப என்னன்னு தெரியல, திடீர்னு போலீஸ் வந்து அந்த தடுப்பெல்லாம் எடுத்தாங்க. எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல எல்லாருமே, ஆனா எல்லாருமே உட்காந்துருக்கோம், ஸ்டபானா இருக்கோம். நாங்க யாரும் இந்த போராட்டத்தை கைவிடுறதா கண்டிப்பா கைவிட மாட்டோம். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர் கூறும்போது கை குழந்தைகளுடன் சிலர் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இங்கு போதுமான கழிவறை வசதிகள் இல்லை, கழிவறைகளை பூட்டிவிட்டனர். திறந்திருந்த ஒரு கழிவறையிலும் தண்ணீர் இல்லை, வெளியே சென்று உள்ளே வர போலீசார் அனுமதி மறுக்கிறார்கள். என்ன ஆனாலும் எங்கள் போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனா்.